அன்னைக்கு ஏதோ பெரிய இவன் மாதிரி பிளான் சொன்னேன், அப்புறம் எப்படி ஷரத் மிஸ் ஆனா? சார், நானும் பக்காவாக தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் சார், எப்படி மிஸ் ஆனான்னு தான் புரிய மாட்டேங்குது. எனக்கு காரணம் தேவையில்லை, எனக்கு காரியம் தான் முக்கியம். இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மிஸ் ஆக மாட்டான். அட போறேன், இதை கேட்டு கேட்டு எனக்கே போர் அடிச்சு போச்சு. சுதாகர், அட சிவராம் சாரா இது? என்ன சிவராம் சார், யூஷுவலா உங்க இடத்துக்கு என்ன கூப்பிடுவீங்க, இன்னைக்கு நீங்களே எங்கே வந்திருக்கீங்க? நான் பாக்குறது நிஜமா இல்ல கனவா? இல்ல சுதாகர், என்னைக்கும் இல்லாம நான் இன்னைக்கு உன்ன தேடி வந்திருக்கேனே, அதான் கிண்டலா இருக்கல உனக்கு? ஐயோ, இது கிண்டலா இல்ல சார், ஆச்சரியம். சரி, அப்ப நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். என்ன விஷயம் சார்? ஒண்ணும் இல்ல, இன்னி வரைக்கும் நான் நினைச்சது எதுவுமே செய்யாம விட்டதில்ல, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னால முடியல, மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டு இருக்கு. உங்களால முடியாத விஷயமா? அப்படி என்ன சார் விஷயம்? மதன் பூமிகா அவங்க ரெண்டு பேருமே சாகணும். சிவராம் சார், கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரையும் காலி பண்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். அப்புறம் ஏன் சார் என்கிட்ட வந்து உதவி கேக்குறீங்க? சாதாரணமான விஷயம் தான் சுதாகர், அது மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்களை கொன்னுடுவேன்னு நான் மிரட்டிட்டு தான் வந்திருக்கேன். இருந்தாலும் சரி, நான் வெளிப்படையவே சொல்லிருக்கேன், கொஞ்சம் பயமாவே இருக்கு சுதாகர். என்னது சிவராம் சாருக்கு பயமா? என்ன சார் காமெடி பண்றீங்களா? பயம் அவங்கள நினைச்சல சுதாகர், என்ன நினைச்சு? புரியலையே. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு நான் அதுல இறங்கினா, அந்த பூமிக்கா, மதன், அவங்க அம்மா, அக்கா, தங்கச்சி, குழந்தை, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு பயமா இருக்கு சுதாகர். நான் கோபத்தோட கொல்ல நினைக்கிறேன், ஆனா நீ ஒரு காரணத்தோட கொல்ல நினைக்கிற சுதாகர், உன்னால மட்டும்தான் அவங்களை தெளிவா கொல்ல முடியும். அதனாலதான் சுதாகர் நான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். புரியுது சார், ஆல்ரெடி அந்த பூமிகா என் லிஸ்ட்ல தான் இருக்கா, இப்ப அவ புருஷன் மதனை மட்டும் சேர்த்துக்கணும், அவ்வளவுதானே? ஓகே சார், உங்களுக்காக பண்றேன். தேங்க்யூ சுதாகர். பிளாங்க் செக் எவ்வளவு வேணாலும் ஃபில் அப் பண்ணிக்கோ. என்ன சார் இது? சுதாகர், உங்ககிட்ட இல்லாத பணமாங்கிறது எனக்கும் தெரியும், இருந்தாலும் உனக்காக இல்லைனாலும் உன் பசங்களுக்காக இதை வச்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், நீங்க கிளம்புங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்கறேன். சரி சுதாகர், உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வாடா போலாண்ணா. சார், இந்த டைம்ல இது நமக்கு தேவையா? வீரா, இந்த ஊருக்கு வந்தப்போ என் பிசினஸ் பார்ட்னர் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணல, இந்த சிவராம் சார் தான் எல்லாமே பண்ணார். அந்த நன்றி கடனுக்காக எவ்வளவு வேணா பண்ணலாம். ஷரத் விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அந்த பூமிகா மதனுக்கு ஸ்கெட்ச் போடு. ஓகே சார். பனி சார், சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மதன் சார், சொல்லுங்க சார், எது முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே? ஒண்ணு இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க எவ்வளவு நாள் வேலை பாக்குறீங்க? எப்படி ஒரு 6 months இருக்கும். அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்ல? தெரியும் சார். ஜீவ மரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், நீங்க எங்க எம்டியோட அரெஸ்டுக்காக இதெல்லாம் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஜீவா மேடம் மேல தப்பு இருக்காதுன்னு சார் தோணுது, ஏன்னா அவங்களுக்கு அடுத்த உயிரை மதிக்க தெரியும், அடுத்தவங்களுக்காக வாழவும் தெரியும் சார். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்க ஹாஸ்பிட்டல்ல மெடிசன் பற்றாக்குறையினால இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இதுல வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. வேற எதுவும்னா? வேற என்னன்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல, ஆனா கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. நானும் இப்போ லீவ்ல இருக்கிறதுனால அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கரெக்டா தெரியல சார். நீங்க என்ன லீவ்ல இருக்கீங்க? அதான் உங்களுக்கே தெரியுமே சார், என்னோட அத்தை பொண்ணு
ராதாவோட டெத். ஓ சாரி சார். இட்ஸ் ஓகே சார். மதன், ராதாவோட டெத்துக்கும் ரீசன் தெரியல, உங்க ஹாஸ்பிடல் பிரச்சனைக்கும் ரீசன் என்னன்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கவலைப்படாதீங்க சார், உங்களால கண்டிப்பா அக்யூஸ்ட கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. என் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சார். பட் அந்த நம்பிக்கையை காப்பாத்தணுங்கிற பயமும் இப்ப வந்துருச்சு. எனிவே தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். மை பிளஷர் சார். சரிங்க, அப்போ பாக்கலாம். போலாமா? போலாம் சார். இவருங்க இங்க என்ன பண்றானுங்க? கண்ணங்க, டே வீரா, இதுல இருக்கிற புல்லட்ல அந்த பூமிக்கு அப்புறம் முதன் பேருந்தா எழுதியிருக்க. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். அடப்பாவீங்களா? உங்களை எனக்கு என்ன பண்றேன்னு பாருங்கடா. என்ன மீறி இந்த வீட்டுக்குள்ள போயிருவீங்களா? உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஜாக்கிரதா. இவனுங்களை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலையே. டேய் நில்லுங்க. ஐயோ, நீங்க வேணா இங்கே இருங்க சார், நான் மேல போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். கன்ன கொடுங்க சார். நானே தான் என் கையால முடிக்கணும். இந்த வீட்டுக்குள்ள எப்படி நுழையணும், எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தான் தெரியும். என் பின்னாடியே வா. எங்க அக்காவையும் மாமாவையும் காப்பாத்த. சே.
என்ன பண்ணீங்க சார்? போலீஸ் வந்திருக்கு சார். ஏய் எங்கடா? அங்க பாருங்க சார். வரடா. நில்லுங்கடா, ஷூட் பண்றேன். ரொம்ப நன்றி கடவுளே. சே, தப்பிச்சிடானுங்க. அட 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 அட, வீட்டையெல்லாம் தொடச்சு சாம்பிராணியை போட்டோம்னா நாம நினைச்ச வேலை நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இம்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானடி சுந்தரி நீ வந்து முதல் நாள் இருந்தே பதட்டப்பட்டு போயிருந்த. அப்பா, இப்பதான் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே உடம்பு அசைஞ்சு வேலை செஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா, ராதாவை துரத்துறதுல வருத்தந்தே எனக்கு. என்ன பண்றது, பேய் பேய்தான். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு அவளை கொன்னே ஆகணும். வா. சரிங்க சார். இங்க இருக்கிற பொம்பளைங்க இருக்கிறாங்களே, இப்படி தரைக்கு நோகாம தொடச்சு தொடச்சதே அப்படி பெருத்து போய் கிடக்குறாளுங்க. நம்ம ஊர்ல ஒரு துணி அப்படியே எடுத்து நல்லா முக்கி அப்படியே புழிஞ்சு அப்படி உட்கார்ந்து ஒரு தொட தொடச்சோம்னு வச்சுக்க, முகம் அப்படியே பல 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 பலன்னு கண்ணாடியில தெரியற மாதிரி தெரியும். என்னடா, வீட்டுல வேற யாரோ இருக்காங்க. பொலகார கொசு கொசுவா இது, நாய் கடிக்கிற மாதிரி அப்படி கடிக்குது. இந்த ராதா உள்ள வரக்கூடாதுன்னு நம்ம மஞ்சக்குங்க எல்லாம் போட்டோமே, இந்த கொசு உள்ள வரக்கூடாதுன்னு நம்ம வித்து என்ன நம்ம காமிக்கவே இல்லையே. வேப்பந்தாழ புகை போட வேண்டியதான் இன்னைக்கு. புகையை போட்டோம்னா எல்லாம் பறந்து போயிரும் பார். யாரு உனக்கு? நில்லுங்க. யார் நீங்க? ஓ, மாநகராட்சி ஆளுங்க தானே நீங்க? எப்படி கண்டுபிடிச்சேன் பாருங்க. எதுக்கு இப்படி முகத்தை கொலகாரங்க மாதிரி கர்ச்சீஃபால மறைச்சிருக்கீங்க? என்ன சார் கரெக்டா சொல்றாங்க, எதுவும் தெரிஞ்சிருச்சா? சுமாரோ மருந்து தெளிக்கும் போது நெடி உள்ள போயிடக்கூடாது. பேச வேணாம், எல்லாத்தையும் அவங்களே பேசி அவங்களே பதில் சொல்லிடுறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா வேலை என்னன்னு சொல்லாம நீங்க அதை திறந்து பாருங்க. இந்த கர்ச்சீஃப் எல்லாம் ஏமாத்திரம், கவசந்தேன் போடணும். மூடி வச்சே நாங்க இங்க இருக்க முடியல. பாத்து தரங்க தம்பி. அது ரொம்ப வருஷமா திறக்காம கிடக்கா, அதுதான் அப்படி இறுக்கமா இருக்கு. புடிச்சு ஒரு இழு இழுங்க நல்லா. இதோ இப்ப முடிச்சிரமா. டேய் தூக்குடா. சரி சரி சரி, இதுக்கு மேல நாங்க இருந்தா சரியா வராதுப்பா. முடிச்சுட்டு அப்புறம் வர்றேன்.
இந்த வலையை பக்கம் நம்ம வந்தோம். முதல்ல வந்த வலையை போய் பாரு. போ. ஓகே சார். நீங்க வாங்க சார். போ. இந்த தொடப்பத்தை எங்க வச்சால் என்னப்பா அதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டியா? தண்ணி தண்ணி. ஐயோ மன்னிச்சிருங்கப்பா, வெயில் அவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒரு மரியாதைக்காவது தண்ணி வேணுமா டீ வேணுமா நான் கேட்கவே இல்ல. இப்ப ரெண்டு எடுத்துட்டு வர்றேன். போன ஆளையே காணும், என்ன பண்றது, நம்மளும் போய் பாப்போம். எடுத்துக்கப்பா. ஐயோ, கள்ளுக்கடையில குடிக்கிற மாதிரி அப்படியே குடிக்கிறானுங்க, என்ன செய்யறது, பழகி போச்சு. ஓ, முகப்பொடி இருக்கிறது நல்லையா? வேங்க வேங்க வேங்க, விருந்துக்கு பாவம் இல்ல. வேங்க வேங்க, ஒரு நிமிஷம் வர்றேன். ஒரு சின்ன உதவி செய்யணும், இருங்க. என்னடா இது, பட்டினத்தார் மாதிரி வந்து நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? என்னன்னா, தோ அங்க மேல எல்லாம் நிறைய ஒட்டடை இருக்கு, கொஞ்சம் அடிச்சு விட்டுறீங்களா? என்னன்னா, எங்க கிராமத்துல எல்லாம் பொட்டச்சி ஒட்டடை அடிச்சா சட்டுன்னு வந்து ஒட்டடை எல்லாம் ஒட்டிக்குமா சொல்லுவாங்க. அதனாலதான் பிடிப்பா, பிடி 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 பிடி. அங்க எல்லாம் இருக்கு, எங்கிட்ட கிட்ட எல்லாம் தெரியுதோ அங்கிட்ட கிட்ட எல்லாம் அடிச்சு விட்டுருங்க, சரியா? இப்ப நல்ல பிள்ளைங்க. நம்ம நிலைமை பாத்தீங்களா சார்? இன்னொரு வேலை ஆகட்டுமே பொட்டடை அடிக்க சொல்லி மேல அனுப்பி விட்டுருக்கேன். என்னக்கா இப்படி பண்ணி வச்சிருக்க? என்னடி பண்றது, ஒரே பயமா இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, அவனுங்களை வெளியில போகாம பாத்துக்க, நான் போய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். என்னடா அது, என்னாச்சு சார்? எங்கேயுமே இல்லையே. என்ன சார் சொல்றீங்க, என்ன பண்றது? அங்க பாருங்க, நான் சொன்னு சொல்லிடாதீங்க. அஞ்சு ஆம்பளைகளை அடிச்சு போட்டு போயிட்டா இருக்கானு பெரிய பயிலான் பக்கம் சாமி பின்னாடியே போறா. ஏ பாத்தியா,
அவனுங்க ரொம்ப நல்லவனுங்க, இது வரைக்கும் ஒன்னும் திருடல. இல்லன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க இந்த வீட்டையே திருப்பி வச்சு என்ன துரத்தி இருக்குங்க. இப்ப எனக்கு சொந்தமானது எனக்கு மட்டும். எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டால் போகிற ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, நேராக போகிறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் ஷோர் ஷார்ட் சங்குன்றாங்க அங்கே. ஆனால் இங்கே ப்ரைவேட்டில் மட்டும் இத்தனை பேர் இத்தனை மணி நேரங்களை ஒதுக்கி இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா உங்களுக்கு செய்திகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கல்யாண மாலை அதை செய்திருக்கிறேன்.